ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் 5 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 6 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம், ஏன்னா மாவில் உப்பு இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அவ்வளோதான், வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது மாவு நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பணியாருக்கள் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.